மினுவாங்குடையில் நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்த விசேட அதிரடி படையினர். மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதிகள் 5 பெண்கள் கைது. சர்ச்சையை ஏற்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினரின் மகனின் திருமணம். இளம் பெண்ணின் விபரீத முடிவு. மகளின் வாக்குமூலத்தினால் சிக்கிய தந்தை. அழகிய தோற்றத்தில் இலங்கையில் அமைக்கப்படும் புதிய தேவாலயம். தமிழர்கள் மத்தியில் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்திய ரணில். வவுனியாவில் தீ விபத்து. பற்றியறிந்த உணவகம். அல்ஜீரியாவில் கோர விபத்து. 32 பேர் உடல் கருகி பலி. மினுவாங்குடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடி படையினரால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை மினுவாங்குடையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோமாகமவில் கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரே விசேட அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளை சுற்றி வளைத்த கிரிபத்து கொட காவல்துறையினர் முகாமையாளர்களுடன் 5 பெண்களை கடந்த 17 தேதி இரவு கைது செய்துள்ளனர். மகர நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவுக்கமைய காவல்துறையினரால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மசாஜ் நிலையங்களில் ஒன்று கண்டி வீதியின் கலாசந்தியிலும் மற்றைய மசாஜ் நிலையம் மாகுல வீதி பகுதியிலும் இருந்த நிலையில் சோதனையிடப்பட்டுள்ளது. கலாசந்தியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 3 பெண்களுடன் முகாமையாளர் ஒருவரும் மாகுல வீதி பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 2 பெண்களுடன் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை களனி மற்றும் கடவத்த பிரதேசங்களில் வசிக்கும் 22 வயதுக்கும் 48 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்களே கைது செய்யப்பட்டவர்களாவர். முகாமையாளர் ஒருவர் ரத்தினபுரி பிரதேசத்தில் வசிக்கும் 38 வயதான ஒருவர் என்பதுடன் மற்றே முகாமையாளர் சியம்பலா பண்டுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதானவர் ஆவார். கைது செய்யப்பட்டவர்கள் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன தனது மகன் ஆயஸ் அபே குணவர்த்தனவின் திருமண நிகழ்வு பெரும் பொருட்செலவில் இடம்பெற்றதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகி வருவதாக குறிப்பிடுகின்றார். மணமகனும் மணமகளும் ஹெலிகாப்டரில் வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு முன்னதாக சொகுசு வாகனங்கள் சென்றுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் படங்களும் காணொலிகளும் வெளியாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் 20 வயதாகும் தனது மகனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் அவர் இன்னும் சட்டக்கல்லூரியில் சட்டம் படிக்கும் சட்டக்கல்லூரி மாணவராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன் மீதான இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அனைத்து காவல்துறைகளிலும் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜக்கல போகம்புவ பிரதேசத்தில் உள்ள வீட்டு தொகுதியின் 4வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த இளம் தாயின் மரணம் தொடர்பில் 7 வயது சிறுமி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஜக்கல பகுதியில் வீட்டு தொகுதியில் வசித்து வந்த 31 வயதான ஒரு பிள்ளையின் தாயான சதுரிகா மதுஷானி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த பெண் தனது கணவர் மற்றும் 7 வயது மகளுடன் 5 மாடி கட்டடத்தின் 4வது மாடியில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். குறித்த பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் எழுந்ததன் காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேமுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையில் சில காலமாக அடிக்கடி குடும்ப தகராறு நிலவியமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையில் சம்பவத்தினத்தன்று இரவு வாக்குவாதம் ஏற்பட்டதாக 7 வயது மகள் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து பேமுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் கற்பட்டி தீவில் உள்ள உச்சமுனியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் எதிர்வரும் 22 தேதி திறக்கப்பட உள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டு வரும் இத்தேவாலயம் வித்தியாசமான தோற்ற அமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. அதிகளவான பக்தர்களை ஈர்க்கும் முகமாக கண்கவரும் வகையில் அழகான சொரூபங்கள் பலவும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையொட்டி குறித்த தீவு பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவாலய வளாகத்தில் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வாக சமஷ்டியை வலியுறுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரை நோக்கி ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ள ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க பேச விரும்பாவிடின் அனைத்தையும் நிறுத்திவிடலாம் என நிறைவேற்று அதிகார தொனியில் தெரிவித்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
13வது திருத்தத்தின் அடிப்படையிலான அதிகார பகிர்வு தொடர்பட்ட விடயங்களை முன்வைத்த போது அதற்கு ரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமது ஆட்சேபனைகளை வெளியிட்ட பின்னணியில் அதிபர் என்று அதிகார தோரணையில் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்துள்ளார். எனினும் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என தாம் உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளதாக ஐபிசி தமிழுக்கு கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனினும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழான காவல்துறை அதிகாரங்கள் குறித்து பிரிதொரு சந்திப்பில் கலந்துரையாட முடியும் என அதிபர் கூறியதாகவும் சி வி விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா நகரில் உணவகம் ஒன்று திடீரென தீப்பற்றியறிந்து முழுமையாக நாசமாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா நகர் கண்டி வீதியில் 2 குறுக்கு தெரு சந்திக்கு எதிரே இருந்த லக்ஷனா உணவகம் நேற்றிரவு 8:20 மணியளவில் திடீரென தீப்பற்றியறிந்துள்ளது. அந்த உணவகத்தில் கடமை ஆற்றுபவர் இதனை அவதானித்த நிலையில் வவுனியா மாநகர தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அங்கு வந்த தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்படுத்த கடும் முயற்சி செய்த போதும் உணவகம் முழுமையாக தீயிலெறிந்து நாசமாகியுள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களுக்கு தீப்பரவல் ஏற்படாத வண்ணம் கட்டுப்படுத்தப்பட்டது. இத்தீப்பரவலுக்கான காரணம் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான அல்ஜீரியாவில் பேருந்து கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 34 பேர் உடல்கருகி உயிரிழந்துள்ளனர். அல்ஜீரியாவின் டெவன்ராசெட் மாகாண சாலையில் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த வேளை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலையில் இந்த பேருந்து அடோல் கிராம சாலையில் சென்றபோது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் சாலையில் முன்னே சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. மோதிய வேகத்தில் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. பேருந்திற்குள் இருந்த பயணிகள் வெளியேற முடியாமல் மரண ஓலமிட்டனர். இந்த விபத்தில் 34 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட 9 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.